பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட் மகா பண்ணி அந்த படம் ட்ராப் பண்ணது பிறகு என்னை ரெண்டு மூணு கம்பெனிக்கு அவர் அனுப்பினார். இந்த கதையோட ஆரம்ப புள்ளியை கேட்டவுடனே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். இது எனக்கு பயங்கரமாக வேலை வாங்க தெரிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து தினம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 8 ஃப்ளோர் இருக்கிற ஒரு அவங்க பில்டிங்கில் லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் ஏறி 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 இறங்கியிருக்கிறாங்க பிஃபோர் ஷூட்டு. நீங்கள் சொன்ன இடங்களில் நயன்தாரா ஆண்ட்ரியா அவங்களுக்கு கதை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அது எதுவும் தவறி அப்படி நம்ம ஹிந்திக்கு போயிடுச்சு. பார்த்ததுக்கப்புறம் இவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணாங்களா சார்? இல்லை, நயன்தாரா மேடம் வந்து ஜெனியூனாக என்கிட்ட சொன்னாங்க, சேரன் சார் ஃபுல் படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, வெட்டி ரெண்டு தடவை போட்டாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். அந்த சீன் அப்போ வந்து அவர் வந்து ரெண்டு மூணு ட்ரையல் பார்த்தாரு, டேக் அப்போ நிஜமே உருந்துட்டாரு. அஜித் சாரை வச்சு ஒரு கதை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இப்போ இருக்கா சார்? அவருக்குன்னு ஒரு கதை ஸ்பெஷலாக இருக்குது. இந்தியாகிளிட்ஸ் பிரசன்ஸ் கெட் சினிமா ஃபைட்ல இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இயக்குனர் ரைட்டர் நந்தா பெரியசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எஸ், கண்டிப்பா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களோட முதல் டெபியூ ரைட்டரா ஹிந்தியில ஒரு சூப்பரான ஒரு படம் ராஷ்மி ராக்கெட், மிக பிரம்மாண்டமான வரவேற்பு, நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் இப்போ ரீசெண்டாக வந்து அதோடைய சக்ஸஸ் பட்டிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, பாம்பேயில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இந்த ஸ்கிரிப்டு தான் வந்து இந்த படத்தை எவ்வளோ தூரம் வந்து பூம் ஆகி கொண்டு போயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாமே என்கரேஜ் பண்ணி என்னை வந்து அவ்வளோ பெரிய மேடையில் என்னை ஒரு சென்ட்ராக ஒரு நடுநாயகமாக கூப்பிட்டு எல்லோரும் இன்ட்ரோ பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்தாங்க. ஹிந்தி படங்களில் டைரக்டர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை வந்து இந்த ராஷ்மி ராக்கெட் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ எல்லாரும் கேட்குற கேள்வி தான், கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ராஷ்மி ராக்கெட் உங்களோட எழுத்தில் நாங்கள் ஹிந்தியில் வேற ஒரு டைரக்டரை பார்த்துருவோம், பட் தமிழில் நீங்கள் இதை டைரக்ட் பண்ணணும்னு தான் முதல் முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க, நீங்கள் அதை தமிழில் பண்ணுறீங்களா இப்போ? ஆமாம், இப்போ மெடல்ன்ற பேரில் வந்து அது ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். சூப்பர் சார். நிறைய எமோஷனல், நம்ம வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அந்த மாதிரி வந்து நிறைய எமோஷனலான சில எபிசோட்ஸ் இருக்கு, அதையும் ஆட் பண்ணி ஒரு ஹிந்தியில் அந்த படம் வந்திருந்தா கூட தமிழில் வரப்போ ஒரு ஸ்பெஷலாக வேறு ஒரு ஒரு டைமென்ஷனில் படம் வரும், நல்ல ஃப்ளேவரில் வரும். சிறப்பு சார். ஸோ நீங்கள் முன்னாடியே ஒரு சில சமயங்களில் சொல்லியிருக்கீங்க, இந்த கதையை நான் வந்து நயன்தாரா கிட்டே சொன்னேன், ஆண்ட்ரியா கிட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லி. இப்போ மெடல் வந்து அப்படியே நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா யார் பண்ணுற மாதிரி ஐடியா சார்? இப்போ அது வந்து ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு ஆக்ட்ரஸ் தான் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த படம் வந்து எப்பயும் போல் வந்து ஒரு சாதாரணமாக வந்து போகிற படம் கிடையாது. ஆமாம், அதுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து எஃபர்ட் எடுக்கணும். ஒரு ஒர்க் அவுட்டுக்கு 4 மாதம் ஆகும், நடிக்கிறப்ப 4 மாதம் ஆகும், படம் முடிஞ்ச பிறகு பழைய எப்படி ரெக்கவர் பண்ணுறதுக்கு 4 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தன்னை அப்படியே முழுசாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் நமக்கு வேணும். அப்படி ஒப்படைச்சவங்க தான் வந்து டாப்ஸி. இப்போ ரீசெண்டாக கூட நேற்று வந்து மலையாள மனோரமில் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த கதையோட ஆரம்ப புள்ளியை கேட்டவுடனே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன், இது எனக்கு பயங்கரமாக வேலை வாங்க தெரிஞ்சது, என்ன வந்து ஒரு அசத்துற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை தான் நான் நடிப்பேன், அதனால் அந்த கதையை நான் சூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய அத்தனை எஃபர்ட்டையும் நான் அந்த படத்துக்காக வந்து வேர்வை சிந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து தினம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 8 ஃப்ளோர் இருக்கிற ஒரு அவங்க பில்டிங்கில் லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் ஏறி 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 இறங்கியிருக்கிறாங்க பிஃபோர் ஷூட்டு. ஷூட்டுக்கு முன்னாடியே அவங்க வந்து தன்னை வார்ம் அப் பண்ணி தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டெடிக்கேஷனான ஒரு ஆக்ட்ரஸ் தான் இந்த படத்தை பண்ண முடியும். தமிழில் மிக விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். சூப்பர். அந்த டெடிக்கேட்டான ஆக்ட்ரஸ் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் சொன்ன இடங்களில் நயன்தாரா ஆண்ட்ரியா அவங்களுக்கு கதை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அது எதுவும் தவறி அப்படியே நம்ம ஹிந்திக்கு போயிடுச்சு. டாப்ஸி நடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்ததுக்கப்புறம் இவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணாங்களா சார்? இல்லை, நயன்தாரா மேடம் வந்து ஜெனியூனாக என்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்ன இந்த பாயிண்ட் தான் சொன்னாங்க. பிஃபோர் ஷூட்டுக்கு வந்து 4 மாதம், ஷூட்டில் 4 மாதம், அதுக்கு பிறகு ஒரு 4 மாதம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மந்த்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ எனக்கு வரிசையாக படங்கள் இருக்குது, பேக் டு பேக் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி என்னால் எஃபர்ட் எடுக்க முடியும்னு தெரியல. மற்றபடி அவங்க கதையை ரொம்ப கொண்டாடுறாங்க. என்ன இருந்தாலும் அந்த ரைட்டர் வந்து அவர் டைரக்டராக இல்லை அப்படின்னா கொடுத்துருவாரு, ஆனால் நீங்கள் டைரக்டராக இருக்கும்போது இந்தாங்க என் கதை அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த மொமெண்ட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது மனசு உள்ள ஒரு தோணி இருக்கும்ல சார்? கண்டிப்பாக, அதான் நான் ஏற்கனவே சில பேட்டிகளை சொல்லியிருக்கேன், என் குழந்தைய நான் இங்கே ஒழுங்காக வளர்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அங்கே போய் நல்லா வளருது, குழந்தைய தத்து கொடுக்குற மாதிரி தான் இது. கொடுத்து சந்தோஷமாக வந்தேன். நான் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் கொடுத்தேன், ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு தான், ஏன்னா இங்கே வந்து நான் ஆமாம் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மாதம் கழித்து தான் அங்கே கதையை கொடுத்தேன். அந்த 8 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, டாப்ஸ் வந்து தொடர்ந்து மெயில் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க,
ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க என்கிட்ட வந்து வாங்குறதுக்கு. இல்லை மேடம், நான் வந்து அடுத்த மாதம் கமிட் ஆகிடுவேன், இந்த வாரம் கமிட் ஆகிடுவேன், நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 crores வந்து ஓகே ஓகே இங்கே இருக்கிற மிக டாப் மோஸ்ட் ஒரு 5 நிறுவனங்கள் வந்து 5 companies வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, போயிட்டே இருந்தது. சரி, ஒரு கதையை வந்து நம்ம வந்து சுட சுட கொடுத்துடணும். என்னதான் அது வந்து நல்ல குழந்தையாக கூட வகுத்தில் 10 months தான் சுமக்க முடியும். காந்தியாக இருந்தாலும் புத்தனாக இருந்தாலும் வகுத்துக்கில் 10 months சுமக்க முடியாது. ஸோ அந்த கதையை கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் பண்ணேன். சரி, இப்போ ராஷ்மி ராக்கெட் நல்ல ஹிந்தியில் பயங்கர ரீச், அதை தமிழ்லேயே டப் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருந்ததா சார்? ஏன்னா நம்ம தமிழில் எடுக்கணுங்கிறக்காக பேசி. ஆமாம், நம்ம ரீமேக் பண்ணுறதுனால வந்து நான் ரைட்ஸ் அப்படி தான் வந்து கான்ட்ராக்ட் போட்டேன். ஓகே, தமிழ் தெலுங்கு. ஆமாம், அது நீங்கள் வந்து சப்டைட்டிலோ டப்பிங்கோ இல்லை எந்த எந்த வருஷனாகவும் வரக்கூடாதுன்றது கான்ட்ராக்ட் பண்ணுறேன். தனி சோலோ கார்டு, எல்லா பப்ளிசிட்டிலையும் நம்ம பேர், தமிழ் தெலுங்கு டப் பண்ணக்கூடாது, அந்த எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு வந்து அந்த கதையை கொடுத்தேன். ஓகே, அது இன்ன வரைக்கும் ஹானர் பண்ணி ரொம்ப சிறப்பாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ராஷ்மி ராக்கெட்டோட அந்த வெற்றி அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு படமும் வரப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு படம். ஏன்னா கிட்டத்தட்ட 30-35 மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார் கேஸ்ட். ஆமாம், அந்த ஆனந்தமலையாடு வீடு அது எப்படி இந்த ராஷ்மி ராக்கெட்டுக்கு ஒரு முக்கியமான படமோ அது மாதிரி தமிழ் ஒரு முக்கியமான படமாக வரும் நான் நம்புகிறேன். ஓகே, கிட்டத்தட்ட வந்து 35 artists. ஆமாம், கௌதம் கார்த்திக், சேரன், பர்த்துவரன் சரவணன், டேனியல் பாலாஜி, மொட்ட ராஜேந்திரன், மதுமிதா, சூசன், வெண்பா, ஜானகி, நிறைய பேர் இருக்காங்க. சிங்கமொழி அண்ணன் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிநேகன் இருக்கிறார், ஆமாம், கவிஞர் சிநேகன். அவர் தான் 4 படங்கள் எழுதியிருக்கிறாரு. ஓகே, படத்துலேயும் நல்ல முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வந்து ஒரு திருவிழா கூட்டமாக தான் இருக்கும். ஸோ சேரன் சார் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு, அவரோட இயக்கத்துலேயும் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். பாண்டவர் பூமியாக இருக்கட்டும், அதெல்லாம் அவரு இதில் சில இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரா, இது இன்னும் இந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்க? இல்லை, சேரன் சார்கிட்ட வந்து நான் வந்து ஒரு தயக்கத்தோடு தான் போய் வந்து இந்த கதையை அவர் வந்து எப்படி ஒத்துக்குவார் என்ன, ஏன்னா அவர் வந்து ஹீரோவாக தொடர்ந்து நடிச்சிட்ருக்கிறாரு. இது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், ஆனால் ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான். படத்தில் அவர் எப்படி வர என்ன வரன்றது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னேன். கதை சொல்லிட்டு பிறகு பல இடங்களில் வந்து அவர் சோக்கிங் ஆனார், ஓகே, கண்ணு கலங்கினார். அதுக்கு பிறகு வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், சீன் பை சீன் டீட்டெயிலான ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்ததுக்கு பிறகு தான் அவர் அந்த கதையை ஒத்துக்கிட்டு வந்தார். ஒரு பெரிய இயக்குனர் அவர் எப்படி வந்து நம்ம வச்சு டைட் பண்ண போகிறோம் அப்படின்ற சின்ன தயக்கம் தான் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு டே உடச்சிட்டார். ஏன்னா வந்து நான் மான்ட்டை பார்க்க மாட்டேன். ஆஹா, பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி எல்லா கேள்விகளும் சந்தேகங்களும் எளிப்பாக கிளியர் பண்ணிவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். நான் மான்ட்டர் பார்க்க மாட்டேன், டயலாக் கரெக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம என்ன என்ன வச்சுருக்கோமோ ஒரு ஒரு டைரக்டரோட பேபியை தான் அவர் நான் ட்ரீட் பண்ணேன். நம்ம என்ன சொல்கிறோமோ கரெக்டாக செய்வார். அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நடுவில் நிறைய தகவல்லாம் வந்தது, சாருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டார் அப்படின்னு. ஆனால் அந்த ட்ரெய்லரில் அவர் கால் வலிக்கு விழுந்த மாதிரி ஒரு சீனே வச்சுருந்தீங்களே? ஆமாம், இல்லை, படத்தில் ஆக்சுவலாக அவர் வலி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஓகே, அந்த சீன் அப்போ வந்து அவர் வந்து 2-3 ட்ரெயில் பார்த்தாரு, டேக் அப்போ நிஜமாக விழுந்துட்டார். விழுந்துட்டு பயங்கர அந்த இடத்துல வந்து அந்த இரும்பு பிளேட் ஒன்று இருந்துச்சு, அது அடிபட்டு இமிடியட்டாக ஹாஸ்பிட்டல் போய் தையல் போட்டுட்டு உடனே வந்துட்டார் அவர். ஓ, அந்த ஹைலைட்டு. அத்தனை கேரக்டர்களுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு டேரக்டருக்கு ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்கு. அது எப்படி சார் இருந்தது? எல்லாத்துக்கும் கரெக்டான கதாபாத்திரம் அமையிறது? ஆமாம், இப்போ சேரன் சார் ஃபுல் படம் பார்த்துட்டு அவர் சொன்னார், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. முக்கியமாக ஒன்று ஒரு விஷயத்துக்கு நான் பாராட்டணும், படத்தில் உள்ள அத்தனை கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குற அத்தனை கேரக்டருமே அவங்கவுங்க பங்குக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எமோஷனை கிரியேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அது ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டீங்க, நீங்கள் ஒரு ஒரு டைப் ஆஃப் பிளான் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த எமோட் நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்களா? அது உங்களுக்கு ஆச்சா சார் படம் பார்க்கும்போது? கண்டிப்பாக, இன்ன வரைக்கும் டப்பிங்கில் எப்போ பார்த்தாலும் கண்கள் கலங்குது, மனசு நெகிழுது, எக்ஸைட் ஆகுது. அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்க்குற பிறகு பார்த்த பிறகு இந்த நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பங்காளி அங்காளி சண்டைகள் அப்படின்றது பற்றி இதில் படத்தில் வந்து அங்காளி பங்காளி சண்டைகள்லாம் அந்த கிடையாது. எல்லாருமே எல்லாருக்குள்ள இருக்கிற சின்ன ஈகோ கிளாஷ் ஆகும். ஓகே, அதில் என்னென்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதை வந்து பூகமாக வெடிக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்டே ஆகும். தியேட்டரில் வருமா? ஓடிடி? கண்டிப்பாக தியேட்டர் தான். கண்டிப்பாக தியேட்டர் தான்.
சார் வந்து ஏற்கனவே தர்மபுரம் படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பப்ளிசிட்டி பண்றதும் சரி, மக்களுக்கிட்ட போய் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதும் சரி, அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அவருக்குன்னு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் அந்த டீசர்லேயே அதை நான் பார்த்துட்டேன். அந்த டீசர் கிட்டத்தட்ட போட்ட ஒரு ஒரு ஒன் வீக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் தாண்டி இப்போ 5 மில்லியன் நெருங்கிட்டு இருக்கோம். 5 மில்லியன் போயிடுச்சு. ஒரு மாசம் கூட ஆகல. அதுக்கான எல்லா ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை வந்து எல்லாரை விட கண்டென்ட் வைஸாக ரொம்ப நம்பி இந்த படத்தை ஆரம்பித்தார் அவர் தான். படம் முடிஞ்ச உடனே இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐஃபோன் கிஃப்ட் கொடுத்தாரு. ஆமாம், ஐஃபோன் கிஃப்ட் கொடுத்தாரு. எல்லாரும் விட அந்த படத்தை வந்து மிகப்பெரிய கொண்டு போய் அவர் சேர்த்துருவார். சார், நந்தா பெரியசாமி கிட்ட இப்போ பேசினாலுமே அஜித் சாரை பற்றி கேட்குறதோ அஜித் சாரை பற்றி பேசாமல் இருக்கிறதோ வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அதை கேட்டுருவாங்க. அஜித் சாரை வச்சு ஒரு கதை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இப்போ இருக்கா சார்? ஏதாவது இல்லை, அவருக்குன்னு ஒரு கதை ஸ்பெஷலாக இருக்குது. ஓகே, எல்லாமே கூடி வர்றப்ப கண்டிப்பாக அந்த கதையில் வந்து கடவுளுடைய ப்ராப்தம் இருந்துச்சுன்னா அந்த கதை அப்படியே ஸ்பெஷலாக இருக்குது. அதாவது எல்லா காலகட்டத்திலும் இது 10 வருஷம் முன்னாடி எடுத்துருக்கலாம், 10 வருஷம் முன்னாடி எடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கதை இருக்குது. அந்த கதை வந்து கடவுளுடைய பிராப்தம் இருந்தால் இயற்கையை வந்து நமக்கு கை கொடுத்துச்சுன்னா அந்த கதை வந்து நிச்சயமாக அவர் நடிப்பார். இப்போ சமீபத்தில் ஏதாவது மீட் பண்ண பேச ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா? நீங்கள் எதுவும் பேசுனீங்களா? இல்லை, நான் சமீபத்தில் பேசுகிறது கிடையாது. எனக்காக வந்து அந்த நான் வந்து லாஸ்ட் மகா பண்ணி அந்த படம் ட்ரா பண்ணது பிறகு என்னை 2-3 கம்பெனிக்கு அவர் அனுப்பினார். என்னோடய குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அவர் ஃபீஸ் கட்டினார், ஒரு 2 வருஷம் கட்டினார். நான் டைரக்டர் ஆன பிறகு, கல்லூரி கதையை டைரக்டர் ஆன பிறகு, சார் நான் வந்து டைரக்டர் ஆகிட்டேன் சார், அந்த வாய்ப்பை வந்து அந்த உதவி வேற யாருக்கும் பண்ணிக்கலாம் சொல்லி அதை வந்து. ஓகே, அந்த கூட இருக்கிறவங்களை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப 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 நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அவரு இப்படி பயணம்லாம் செய்கிறது இப்போ சமீபத்தில் வந்திருக்க சமூகத்தில் சமூக வலைத்தளங்களில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் வரும். அவர் எங்கேயா டூர் போயிட்டு ஏதோ ஊர் தெரியாத இடம் தெரியாத ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருப்பார், யாருன்னே தெரியாது, அங்கே போய் தனியாக உட்காந்துருப்பார், கூட்டமாக நிற்பார், ஆனால் அவரே அடையாளம் தெரியாத மாதிரி இருப்பார், அவருக்கான வாழ்க்கையை வாழ்வார். இதெல்லாம் நீங்கள் மகாலேயே வந்து அவர்கிட்ட பார்த்தீங்களா சார்? இல்லை இப்போ தான் அவரோட மாற்றமாக இருக்குங்க? இல்லை, அவர் ரொம்ப ட்ராவலை விரும்புவார். நல்ல ட்ராவல் வருவார், குறிப்பாக வந்து இந்த பைக் ரேஸு அவருக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற மாதிரியான சூழல் இல்லை, ஏன்னா அப்புறம் அவர் பயங்கர பிஸியாக இருந்தார். அவருக்கு ஒவ்வொரு நாளுமே ஷூட்டிங் இருக்கும், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து ஷெட்யூல் போட்டு ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் அப்படின்றப்ப கேப் கிடைக்குது. பட் அப்போ வந்து ட்ராவல் ரொம்ப விரும்புவார், ரொம்ப ஜாலியாக இருப்பார், எதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லுவார். நான் முதல் முதல்ல அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்காக வந்து வைசாக் போனேன். ஓகே, பயங்கர நர்வஸாக இருந்தேன். அதெல்லாம் சில் பண்ணி நீங்கள் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க, ஊரை சுற்றி பார்த்துட்டு வாங்க, நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்க, 2 டேஸ் கழிச்சு கூட கதை சொல்லலாம், அந்த 2 டேஸ் என் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் கதை சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து 2 டேஸில் வந்து அவர் கூடவே அவர் ஷூட்டிங்கில் இருந்தார். அந்த ஷூட்டிங்கில் அவர் கூடவே இருந்துட்டு ரொம்ப ஈஸியாக சகஜமான பிறகு தான் நான் வந்து அவர்கிட்ட கதை சொன்னேன். அப்போ அவர் பீக்கில் இருந்தார். அவர் அதெல்லாம் ரொம்ப ஒரு ட்ராவலை விரும்பக்கூடிய ஒருத்தர், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வந்து ஹெல்பிங் டெண்டன்ஸ் உள்ளவர். ரொம்ப சந்தோஷம் சார். ராஷ்மி ராக்கெட்டுக்கும் சரி, அடுத்து வரப்போகிற ஆனந்தம் படத்துக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்தியாகிலிட்ஸ் சார்பாக. கண்டிப்பாக இந்த ஆனந்தம் நேடு படத்தில் வேலை செஞ்ச கேமராமேனை பற்றி நான் முக்கியமாக சொல்லியாகணும். கிட்டத்தட்ட வந்து பாலபரணி எனக்கு ஒரு 10-12 வருஷமாக பழக்கம். ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா கூட இன்னொரு ஆர்டிஸ்டை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த ஆர்டிஸ்ட் வரப்ப சீனை கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நாங்கள் படத்தில் நிறையா பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பரணியுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப இருந்தது. சிநேகன் எல்லா பாட்டும் எழுதிக்கிறாரு. அப்படியே ரத்தமும் சதையுமா ஒவ்வொரு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு வரி அழகாக எழுதியிருக்காரு. இந்த ஃபேமிலி சாங்கில் 1000 யானை பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தால் அப்படின்ற ஒரு வார்த்தையோட அந்த பாட்டு வந்து நிறைய நல்ல நல்ல வரிகளோட ரொம்ப அப்படியே இந்த கதைக்கு உயிர் கொடுத்த மாதிரி பாடலாம் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ ரிலீஸ் ஆனாலும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை சம்பாதிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக தென் மக்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை சாருக்கும் சாரோட படங்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் கொடுத்துட்டே இருக்கேன். நன்றி சார். இந்தியாகிலிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ராஷ்மி ராக்கெட் மூலம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த மாதிரி என்னோடய அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்ல கதையோட நல்ல படங்களோட ஒரு சந்தோஷமான தருணங்களை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.